உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கே பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் மணினூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி சேலத்தில் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் கேட் ஷோ அதாவது உரையரோ கேட் ஷோ வந்து நடக்குதுங்க இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக இது நடக்கிறது இருக்குதுங்க அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சேலம் மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க உலகத்திலே மிகப்பெரிய கேட்டும் இந்த சோவை கலந்துக்குது போல் இருநூறுக்கும் மேற்பட்ட பூனைகள் இதில் கலந்துக்குதுங்க நிறைய அரிய வகையான பூனைகளை நம்மளுடைய குழந்தைங்க பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்களோட வாங்க பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் எதுவுமே இல்லைங்க ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம் பெரியவங்களுக்கு மட்டும்தான் அதுவும் குறிப்பாக குறை குறைந்த அளவில் தான் கட்டணம் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் மணிநூறு வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுமாராக தாங்க இருந்தது பனி மூட்டம் காரணமாக பறவைகள் வரத்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்ததுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற புறாக்களை எல்லாமே வந்து மல்லூர் ஃபேன்சிப்பா ஃபார்ம் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க அவங்களுமே வந்து குறைந்த அளவில் தான் புறாக்கள் கொண்டு வந்திருந்தாங்க முஸ்கி இருந்தது லகான் இருந்தது அதே சமயம் மார்க்கு அதெல்லாமே இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது விலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாலேருந்து ஜோடி கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி நூறுரூவா வரைக்குமே இருக்குதுங்க அதுக்கடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க போஸ் ஏற்கனவே கொண்டு வந்திருந்தார் இவர் இந்த ட்ரிப்பு ஒரு மட்டும் ஒரே ஒரு போஸ் மட்டும் கொண்டு வந்திருந்தார் விலைகள் எதுவும் அவர்கிட்ட நான் கேட்கலைங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸு நிறைய கொண்டு

வச்சுருந்தாருங்க என்னென்ன பேட்ஸ் எதுன்னு நான் கேட்கல சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நம்மளுடைய மணியினர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் செயல்படுற நண்பர்களை ஜெயக்குமார் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பாமே வச்சுருக்கிறதுனால எப்போயுமே நீங்கள் வந்து அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நல்ல நல்ல புறாக்களாக வந்து வாங்கின நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்ல புறாக்களாக அவர் வந்து கொடுக்குறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த வாரம் சந்தையிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப குறைவாக ஷார்ட்டின் இந்த கொண்டு வந்திருந்தாரு ஜோடி எழுநூறுபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க ஏன்னா பரவாயில்ல நிறையா ஷார்ட்டின் இருந்தது நான் போகும்போது சேல் ஆயிடுச்சு இந்த எழுநூறுபாய்க்கு தாராளமாக ஓகே வாங்கலாங்க நிறைய நண்பர்கள் என்கிட்ட ஷார்ட்டின் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த பதிவு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எழுநூறுபா தாராளமாக வாங்கலாம் சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டியில் தான் இவங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உங்களில் யாருக்காவது இவங்க வே அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க நம்பர் ஷார்ட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே அதுக்கடுத்தது நான் போனது முனிராஜி அவருடைய கடைக்கு போயிருந்தாங்க அவர் எப்பயும் போலவே நிறையா வந்து வளர்ப்பு பிராணிகள் கொண்டு வந்திருந்தார் உதாரணமாக வந்து சொல்லணும்னா இந்த கினிபேக் கொண்டு வந்திருந்தார் முயல் கொண்டு வந்தார் லவ் பேர்ட்ஸ் இருந்தது புறாக்கள் இருந்தது அவர்கிட்ட நிறையா வகையான புறாக்கள்லாம் இருந்ததுங்க இந்த டெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு பா சூப்பராக இருந்துச்சு இவர்கிட்ட முயல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபாயிலேருந்தே இருக்குதுன்னா நிறையா இருக்குது முயல் இன்னும் வந்து நிறையா லாட்டு வீட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நான் தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் பதிவு செய்கிற நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த முயல் தாங்க இருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் இவர்கிட்ட முயல் இருக்குது உங்களை யாருக்காவது முயல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர்கிட்ட தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க இவர் நல்லா ஆஃபர் கொடுப்பாருன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேங்க நல்ல பொருளாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர்கிட்ட வந்து முயல் வாங்கலாங்க எப்பயுமே வந்து நான் நண்பர்கள்ட்ட அனைவர்கிட்ட சொல்கிறது எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் நேரடியாக வந்து வாங்குறது ரொம்பவே சிறந்ததுங்க ஏன்னா நாம் வீடியோவில் பார்க்குறது ஒன்று அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது நேரில் பார்த்து இன்னும் பத்து ரூபா நம்ம கம்மியாக கூட குறைச்சிக்கிட்டால் கூட தருவாங்க அதுக்கு அடுத்ததாக இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வராங்க இவங்க பேர் எதுவும் நான் கேட்கல அதனால் நம்பருமும் கேட்கல ரெகுலராக இவங்க புறாக்கள் நல்ல நல்ல புறாக்களாகவே கொண்டு வராங்க சாதா புறாள் வந்து பந்தய புறாக்கள் ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே இவங்க இருக்குது நண்பர்களே நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க அதுக்கு அடுத்ததாக நான் போனது வேலன்னு அவருடைய ஷாப்புக்கு போயிருந்தேங்க அவர் நிறையா பெட்ஸ்களும் சரி புறாக்களும் சரி எல்லாமே கொண்டு வந்திருந்தாருங்க காக்டைலே பாருங்கள் நம்ம நல்லாவே நிறைய காக்டைல் இருக்குது லூட்டினோல இருக்குது கிரேவில் இருக்குது அதே போல் ஆப்ரிக்கன் பேர்ட்ஸும் நிறையா இருந்ததுங்க மீண்டும் சொல்கிற நண்பல நம்முடைய மணிநோர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களே நீங்கள் புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு இருந்திங்கன்னா புறாக்கள் வர வர வாங்கலாம் இப்போ பனி டைமுங்கிறதுனால ஏழு ஏழரை ஆயிடுது புறாக்கள் வர்றதுக்கு பில்டர்ஸ் புதுசாக யாருமே வந்து அதிகம் வரலைங்க இந்த சிராஜெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க உங்களில் யாருக்காவது இவர்கிட்ட புறா வாங்கணும்னா வேலை என்னென்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களை இவர் நல்லாவே விலைகளை அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் பாஸ்கர்